நெல்லை பாலபாகிய நகரில் உள்ள சரணாலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. அன்புறவு அற்றுப்போய் வீதியில் அல்லலூரும் விளிம்பின் நிலை குழந்தைகளின் மறுவாழ்வு மையமாக மட்டுமின்றி முகம் இழந்தோருக்கு முகவரியாக இருக்கும் சரணாலய குழந்தைகள் இல்லத்தின் கிறிஸ்து பிறப்பு விழாவானது கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ALS லட்சுமணன், நோவா கார்பன்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் அந்தோனி தாமஸ் ஆகியோர் தலைமை வகித்தார்கள். மேலும் தூய சவேரியார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருட்திரு அகஸ்டின், திருநெல்வேலி சமூக சேவை சங்கத்தின் இயக்குனர் அருட்திரு மோட்சராஜன், உதவி இயக்குனர் அருட்திரு பிரான்சிஸ் சேவியர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மற்றும் இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாக மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் ரமேஷ், குழந்தைகள் நலக்குழு தலைவர் சந்திரகுமார் மற்றும் குழந்தைகள் நலக்குழு உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். கிறிஸ்து பிறப்பு விழா அனைத்து நிகழ்ச்சிகளையும் சரணாலய இயக்குனர் அருட்தந்தை ஞான தினகரன் ஏற்பாடு செய்திருந்தார். விழாவில் இல்ல குழந்தைகளுக்கு கிறிஸ்துமஸ் பரிசுகள் வழங்கப்பட்டன. அனைவருக்கும் வணக்கம். 2021 கிறிஸ்து பிறப்பு பெருவிழா எல்லோருக்கும் மகிழ்ச்சியான ஒரு ஆண்டாக, மகிழ்ச்சியான விழாவாக அமைய வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக நாங்கள் உங்களுக்காக வேண்டிக் கொள்கின்றோம். பிறப்பு என்பது ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியது. எந்த ஒரு குழந்தையினுடைய பிறப்பும் இந்த உலகத்திலே ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. அந்த விதத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பும் இந்த உலகத்திற்கு மகிழ்ச்சியை தந்தது. இப்பொழுதும் அந்த மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது. நீங்கள் ஊர்கள் எல்லா நிலைகளிலும் பார்த்தாலும் அந்த மகிழ்ச்சி இருக்கிறது. அவர் கொண்டு வந்தது அன்புதான். இந்த உலகத்தில் எல்லோருக்கும் அமைதி உரித்தாக அப்படின்னு தான் சொன்னாங்க. அமைதி என்றால் எல்லோரும் நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழணும். அதைத்தான் அந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நமக்கு எடுத்து காட்டுகிறது. அந்த அமைதி, அந்த அன்பை கொடுக்கறதுக்கு ஒரு இல்லமாக இந்த சரணாலயம் இயங்கி கொண்டிருக்கிறது. 25 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த சரணாலயம் உருவாக்கப்பட்டது. வீதியில் இருக்கின்ற சிறுவர்கள் இங்கு வந்து தஞ்சமடைந்து தங்களுக்கு ஒரு புகலிடமாக இருந்த இந்த சரணாலயத்தில் இப்பொழுது அரசினுடைய ஒரு 4 திட்டங்கள் செயல்படுகிறது. வரவேற்பு இல்லம், அடுத்ததாக திறந்தநிலை புகலிடம், தத்து மையம், சைல்ட் லைன் 1098 இந்த இல்லத்தில் நடைபெறுகிறது. இந்த 4 அரசு திட்டங்களும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. பணியாளர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளிலே நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போல் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என அனைவரையும் அழைக்க வேண்டும் என்று விரும்பினோம். அந்த விதத்தில் இந்த நாளிலே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு அப்துல் வஹாப் அவர்கள் இந்த தொடக்க நிகழ்வுக்கே வந்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. வந்து குழந்தைகளோடு ஒரு அரை மணி நேரம் செலவு செய்தார்கள். அந்த பிள்ளைகளுக்கு கிறிஸ்துமஸ் பரிசு வழங்கி அதோடு இனிப்பு வழங்கி அந்த பிள்ளைகளை மகிழ்வித்தார்கள். எனவே அந்த சட்டமன்ற உறுப்பினர் திரு அப்துல் வஹாப் அவர்களுக்கும், அதோடு நம்முடைய கங்கை கொண்டானில் இருக்கின்ற நோவா கார்மெண்ட்ஸினுடைய நிர்வாக மேலாளர் திரு அந்தோனி தாமஸ் அவர்களும் வந்திருந்தார்கள். அவர்கள் தான் இந்த ஆண்டு குழந்தைகளுக்கு இந்த உணவு அதோடு உடை என அனைத்துமே வழங்கியிருக்கிறார்கள். அவர்களும் இந்த நாளில் இணைந்தார்கள். அடுத்ததாக அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பல நிலைகளில் உதவி செய்கின்ற உபகாரிகள் என அனைவருமே இந்த இல்லத்தில் இந்த விழாவிற்கு வந்து சிறப்பு செய்தார்கள். எனவே அத்துணை பேருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைத்துமே நம் குழந்தைகளுக்கு சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விழாவை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எனவே எல்லா மக்களுக்கும் இந்த சரணாலய குழந்தைகள் சார்பாக கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பிறக்க இருக்கின்ற 2022 எல்லோருக்கும் நல்ல ஆசீர்வாதத்தையும் நல்ல நலனையும் தருகின்ற ஒரு ஆண்டாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்காகவும் நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம்.